உணவகங்களில் பார்சல் சேவை மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் உணவகம் சார்ந்த பணியாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக உணவகங்களில் பார்சல் சேவை மட்டும் அனுமதி வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் காரணமாக உணவகங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை சொற்ப அளவிலேயே காணப்படுகிறது. இதனால் உணவகங்கள் தொடர்ச்சியாக செயல்படுவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக உணவக உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கொரோனா தொற்றின் காரணமாக அரசின் கட்டுப்பாடுகளையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்றி உணவகங்கள் செயல்பட்டு வருவதாகவும், இருப்பினும் முன்னறிவிப்பின்றி திடீர் திடீரென உணவகங்களுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் உணவக உரிமையாளர்கள் மற்றும் அதனை சார்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடியதாக உள்ளது என்றும் உணவக உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசாங்கம் சொல்வதையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். வர்றவங்களை செக் பண்ணுறது, எங்களுடைய லேபர்ஸ் டெய்லி செக் பண்ணுறது, அவங்களுக்கு கொரோனா இருந்து ஃபீவர் இருந்ததுன்னா அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் அரசாங்கம் நாங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் கொஞ்சம் கேட்டு அதை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இல்லை எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கொரோனாவை துரத்துற வரைக்கும் நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம். அதே நேரத்தில் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா, வாடகைகள் உண்டான ஜிஎஸ்டி எங்களுக்கு வந்து இன்புட்டே இல்லை, அதுக்கு நாங்கள் 18% பே பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு 5% தான் டேக்ஸு, அந்த 5%னால எங்களுக்கு இன்புட் கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஆயிலு கேஸ் எல்லாத்துக்கும் டேக்ஸ் இருக்குது, அதனால் இன்புட் இல்லாத இருக்குது. அதனால் உணவு சம்மந்தப்பட்ட பொருள்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்காவது டேக்ஸே வேணாம்னு சொல்லி ஏதாவது பண்ணி விடுங்க, இல்லைன்னா இந்த தொழில் காணாமல் போயிடும். பெரும்பாலான உரிமையாளர்கள் வாடகை கட்ட முடியாமல் திணறி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறும் அவர்கள், உணவகங்களை மீட்டெடுக்க குறைந்தபட்சம் வரி விலக்கு அளிக்க வேண்டும், எளிய முறையில் வங்கிகளில் கடன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். ஓட்டல் உரிமையாளர்களின் நியாயமான கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தோஷுடன் செய்தியாளர் வெங்கடேஷ்.